வரி வடிவம், எழுத்துக்களினுடைய வடிவம் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி தொல்காப்பியர் தம் காலத்திலே இருந்த வழக்கில் இருந்த வடிவங்களை குறிப்பிடுகின்றார். மெய்யெழுத்துகள் அனைத்துமே புள்ளி பெற்றிருக்கும். மெய்யெழுத்து 18 ஒவ்வொன்றும் புள்ளி பெற்றிருக்கும். அவற்றுள் ஒன்றான இம் என்பது குறுக்கம் அடையும் போது புள்ளி ஏற்கனவே எல்லாவற்றுக்கும் அவற்றின் உச்சியிலே மேலே இடப்பட்டிருக்கும். இந்த மகர குறுக்கம் வருகின்ற பொழுது ஒரு புள்ளி அதை உள்நோக்கிய நிலையிலே இடப்படும். இன்றைக்கு இப் என்ற எழுத்து போல தான் பழைய நிலையிலே இம் என்ற எழுத்து இருந்திருக்கிறது. வெளியிலே இருந்த புள்ளி இயல்பான அரை மாத்திரையில் இருக்கின்ற இம் என்பதை குறிக்கிறது. உள்நோக்கி கீழே இறக்கி இடப்படுகின்ற புள்ளி என்பது மகர குறுக்கம் என்பதை காட்டுவதற்கு அடையாளமாக கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த புள்ளி இடுதல் என்கிறதே அதனுடைய ஒரு குறுக்கத்துக்கு சார்பாகத்தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றார்கள். அடுத்தது, உயிர் எழுத்து வரிசையில் புள்ளி பெறுகின்றவை இரண்டு எழுத்துக்கள். குறில் என்பதெல்லாம் வந்து புள்ளியிடப்பட்டது, ஒளி குறைந்த நெல். நெடில் ஏ ஓ இன்றைக்கு எலி என்றும் ஒட்டகம் என்றும் நாம் எழுதுகின்ற பொழுது அவற்றுக்கு எந்த புள்ளியும் இடுவதில்லை. ஆனால் இதைய தொல்காப்பியர் காலத்தில் எலி என்று எழுதுகின்ற பொழுது அந்த ஏக்கு மேலே புள்ளி இருக்கும். இன்றைக்கு ஏ நெடிலுக்கு கீழே ஒரு கோடு இழுக்கப்பட்டிருக்கிறது, ஓ நெடிலுக்கு ஒரு சுழி இறுதியிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது வீரமாமுனிவர் ஏற்படுத்தி கொடுத்த திருத்தம், இது பிற்கால திருத்தம், ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு உட்பட்ட ஒரு திருத்தம். ஆனால் தொல்காப்பியர் காலத்திலே அப்படி இல்லை. எலி என்று எழுதும்போது ஏ என்று எழுதி அதன் மேலே புள்ளியிட வேண்டும், ஏ எலி என்று வாசிக்க வேண்டும், இல்லாவிட்டால் அதை ஏலி என்று படிக்க நேரும். அதே போல ஒட்டகம் என்பதை ஓ குறில் அதன் தலை மீது புள்ளியிட வேண்டும், அந்த புள்ளி இடாவிட்டால் ஓட்டகம் என்று படிக்க நேர்ந்துவிடும். இது அந்த உயிர் வரிசையில் இரண்டு எழுத்துக்கள் மட்டும் புள்ளி பெறுகின்ற நிலை. அடுத்தது, குற்றியல் உகரம் 6 சொல்லப்படும். உண்மையிலேயே பிறகு நாம் எழுத்து வகை பார்ப்போம். வள்ளினம், மெல்லினம், இடையினம் என்று 3 இனம், அல்லது வள்ளெழுத்து, மெல்லெழுத்து, இடையெழுத்து என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த வகையில் இந்த வள்ளினம் 6 இருக்கிறதே கசட தபர என்று சொல்லுகிறோம். அதை உகர வரிசையாக மாற்றிக்கொண்டால் குசுடு துபுரு என்று 6 வரும். இந்த 6 மட்டும்தான் குற்றியல் உகரம் என்று சொற்களின் இறுதியிலே அவை அமைகின்ற இடத்தை பொறுத்து நாம் குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். இவற்றையும் அந்த குற்றியல் உகரம் ஒளி குறைந்திருக்கிறது, இயல்பான நிலையிலே அது இல்லை என்பதை காட்டுவதற்கு அவற்றின் மீதும் புள்ளியிடப்பட்டது, தலையின் அவற்றின் மேற்பகுதியிலே புள்ளியிடப்பட்டது. ஈடு என்ற ஒரு சொல்லை எழுதுகிறோம் என்றால் இயல்பாக டாடா டி டி டூ டூ என்று சொல்லுகின்ற போது வாய் குவிந்து ஒழிக்கின்ற அந்த முழுமையான உகர நிலை அங்கு இல்லை. வீடு என்கிற பொழுது ஈ என்பது போல உகரத்துக்கு முற்றும் வராத, சற்றே வந்து நின்றுவிட்டு பாதியில அளவு வந்தது போன்ற ஒரு நிலை அதை நாம் காணுகின்றோம். எனவே வீடு என்று எழுதுகின்ற பொழுது பழைய காலத்திலே அந்த டூவண்ணாவுக்கு மேலே ஒரு புள்ளியிட்டார்கள். அதே போல பாட்டு என்றாலும் அங்கே டூனாவுக்கு மேலே ஒரு புள்ளி. அதே போல பாக்கு என்று எழுதினாலும் பஞ்சு என்று எழுதினாலும் இந்த இறுதியில் ஒழிக்கின்ற இந்த 6 வள்ளின உகரங்கள் இருக்கின்றனவே இவற்றின் மீது புள்ளி இடப்பட்டது. இன்னொரு நிலை, புள்ளி என்ற ஒரு சொல்லே வந்து இயல்பாக புள்ளி பெற்றிருப்பதனால் ஆகு பெயராக இந்த மெய்யெழுத்துக்களுக்கெல்லாம் பெயராக இருக்கின்றது புள்ளி என்று. புள்ளியை நீக்கிவிட்டால் அது அ என்ற ஓசையோடு சேர்ந்த எழுத்தாக முதலில் நிற்கும். இக் என்பதன் மீது இருந்த புள்ளியை அகற்றிவிட்டால் அது க என்ற அகர ஓசையை கொடுக்கும். அ என்ற அகர குறில் அது அங்கே இயல்பாக வந்து விடுகிறது. இதே போல 18 எழுத்தும் அந்த புள்ளி நீக்கப்பட்ட நிலையிலே இயல்பாக அவை முதல் அகர ஒளியை குறில் அகரத்தை அவை காட்டுகின்றன. அந்த அடிப்படையில் க ங ச ஞ ட அப்படின்ற வரிசையாக அதை நம் 18 பார்க்கலாம். அடுத்தது, அதை நெடிலாக்கின்ற பொழுதுதான் வேறு சில துணை குறியீடுகள் இடம்பெறுகின்றன. இன்றைய நிலையிலிருந்து நாம் நம்முடைய காலத்திலிருந்து பார்க்கின்ற பொழுது நெடிலுக்கு ஒரு துணை கால் நாம் கொடுக்கின்றோம். கடு என்று எழுதுகிறோம், அது கூட ஒரு கால் போட்டால் அது காடு என்று ஆக்கிவிடும். அது கா என்பதையே மீண்டும்
அதன் தலைமேல் விலங்கு என்று சொல்வார்கள், கீழ் விலங்கு மேல் விலங்கு என்று. விலங்கு என்கிறது வந்து அந்த சுழித்து கீழே நாம் இழுக்கின்ற கோடு, அல்லது மேலே இப்போ கிளி என்று எழுதுகின்ற பொழுது கீனாவிலும் லீனாவிலும் நாம் வந்து மேலே அதை எடுக்கின்றோம். இன்றைய நிலையில் பார்த்தால் இப்போ உள்ள இகரம் என்று பார்த்தால் அந்த இகரத்தின் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து ஒட்டினார் போல இருக்கும். ஈ என்று எழுதுகின்ற பொழுது இறுதியாக மேலே கொண்டு சென்று கீழே இறக்குகிறோமே, அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தால் அங்கு சிறிது வெட்டி எடுத்தது போல இந்த இணைப்பு இன்றைய வடிவத்தில் இருக்கிறது. ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தொல்காப்பியர் காலத்தில் அது எந்த நிலையில் இருந்தது என்ற வடிவத்தை நாம் பிறகு பார்ப்போம். எழுத்துக்கள் உயிரெழுத்து என்றும் மெய்யெழுத்து என்றும் அடிப்படை எழுத்து என்று பார்த்தோம். உயிரும் மெய்யும் சேருகின்ற பொழுது அவற்றுக்கு உயிர்மை எழுத்துக்கள் என்று பெயர். அப்போ உயிர்மை எழுத்தாக மாறுகின்ற பொழுது சில துணை குறியீடுகள் அவற்றோடு சேர்க்கப்படுகின்றன. சேர்க்கின்ற பொழுது அது என்ன வகையான ஓசை, இகர ஓசையை காட்ட வேண்டும் என்றால் கி என்கிறதுக்கு நாம் எப்படி ஒரு இணைப்பு மேலே கொடுத்தோமோ அதே போல் தான் சி டி தி மீ என்று எல்லாவற்றுக்கும் அப்படித்தான் கொடுப்போம். ஒரு சீர்மை இருக்கும், சில வரிசையில் அந்த சீர்மை மாறும், குறிப்பாக உகர வரிசையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அது எழுத்தினுடைய வடிவம், அதனுடைய எழுதுகிற இலகுத்தன்மை இவற்றை அடிப்படையாக வைத்து எழுது. அன்றைக்கெல்லாம் கையெழுத்தாக இருந்தது, இன்று போல் கணினியிலே அச்சு எழுத்து தட்டுவது போன்ற நிலையில் இல்லை. கையால் எழுதுகின்ற பொழுது எழுதுவதற்கு எளிதாக அவை கையாளப்பட்டு அந்த குறியீடுகள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. இது படிப்படியாக நடந்த ஒரு மாற்றம். இனிமேல் மாற்றம் தேவையில்லை என்கிற ஒரு மரபாக வந்துவிட்டது. எழுத்துக்களை, தமிழ் எழுத்துக்களை கல்வெட்டுகளிலே இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி 19ஆம் நூற்றாண்டு வரையிலான எழுத்துக்கள் எவ்வாறு இருந்தன என்பதை பற்றி கல்வெட்டு அமைப்பு, அடுத்தது ஓலைகளிலே எழுதப்பட்ட அமைப்பு, இதையெல்லாம் வரிசைப்படுத்தி அட்டவணைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். சென்ற முறை நாம் அந்த அட்டவணையும் கண்டிருக்கின்றோம். ஆக உயிர் மெய், உயிர்மை என்று வருகின்ற பொழுது துணை குறியீடுகள் வருகின்றன. கே என்று எழுதுகின்ற பொழுது குறிலாய் இருந்தால் ஒற்றை கொம்பு என்றும், நெடிலாக அதுவே ஆனால் கேள்வி என்ற ஒரு சொல்லை எழுது தேவைப்படுகின்ற பொழுது இரட்டை கொம்பு என்ற ஒன்றை ஒரு குறியீடை முன்னாலும் எடுகின்றோம். அதே ஓ வரிசைக்கு செல்லுகின்ற பொழுது அடிப்படையான க என்கின்ற அந்த அகர வடிவத்தை நடுவில் வைத்து முன்னால் ஒரு ஒற்றை கொம்பு, பின்னால் ஒரு கால், துணைக்கால் கொடுக்கின்றோம். அப்படி கொடுத்த நிலையிலே அது கோ என்ற குறியலாகவும், இரட்டை கொம்பு சேர்த்து இறுதியிலே ஒரு கால் சேர்க்கும் பொழுது கோ என்ற நெடிலாகவும் வருகிறது. அதுபோல் ஐயன்னாவை பார்த்தோம் என்றால் ஐ என்பதை சரியாக பாதியில் வெட்டினால் ஒரு அப்படியே படுக்கை சுழி என்று அதை சொல்லுவார்கள், அந்த துணை குறியீடு கிடைக்கிறது. அதைத்தான் ஐ வரிசை எழுத்துக்களுக்கெல்லாம் இன்றைய நிலையிலே நாம் பார்க்கும்போது சேர்த்திருக்கிறார்கள். ஐ ஓ பார்த்தோம். அவு வரிசையில் வருகின்ற பொழுது அவு என்பது ஒரு ஓ குறில் வடிவமும், ள என்கின்ற இடையன லகரத்தில் ள என்கின்ற அந்த லகரத்தை பக்கத்தில் எழுதுகிறார். பிள்ளைகள் பொதுவாக தமிழ் படிக்க தொடங்குகிற பிள்ளைகள், அவர்களுக்கு ஆசிரியர் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிட்டால் ஔவையார் என்பதை உளவையார் என்று படிக்கின்ற ஒரு நகைச்சுவையான நிலைகள், கௌரி என்கின்ற வடமொழி பெயரை சொல்லுகின்ற பொழுது கிளறி என்று படிக்கின்ற நிலை எல்லாம் நாம் பார்த்துருக்கணும். நகைச்சுவையான செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் இந்த சிக்கல் உண்மையிலேயே ஏன் தோன்றுகிறது என்று பார்த்தால், பாவாணர் போன்ற அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அந்த லா போன்ற அந்த துணை குறியீடு இருக்கிறதே அதை சிறியதாக எழுத வேண்டும். வழக்கமாக நாம் எழுதுகின்ற பள்ளம் பள்ளம் என்று எழுதுகின்ற அந்த லகர அளவு அவு என்று எழுதுகிற பொழுது அங்கே இன்னும் சிறியதாக இருக்க வேண்டும். இதை கவனத்தில் கொண்டால் சிக்கல் இருக்காது. அவ் என்ற வடிவத்தினுடைய தன்மை தனியாக தெரியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் போல் பல அறிஞர்கள் அதை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். இன்றைய நிலையிலே பல்வேறு வடிவத்திலே நமக்கு ஒரு புனைவு அழகியல் உணர்விலே நாம் எழுத்துக்களை பலவாறாக அதனுடைய மூல தோற்றம் இன்னமும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே பல மாற்றங்களில் எழுதுகிறோம். இது ஆங்கிலத்திலையும் உண்டு, சாய்வெழுத்து எழுதுவார்கள், இட்டாலிக் ரைட்டிங் என்று சொல்வார்கள். அவர்களில் கூட இங்கே இடத்திலே ஒரு செய்தியை சொல்ல வேண்டும், ஆங்கிலத்திலே 26 எழுத்து என்று சொல்லுவார்கள். உண்மையில் 26 எழுத்து இல்லை, அது சிறிய எழுத்து பெரிய எழுத்து என்று வருகின்ற போது, ஸ்மால் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் என்று வருகின்ற பொழுது அதுவே 26 என்ற 52 ஆகிவிட்டது.
அது இட்டாலிக் என்ற நிலைக்கு எடுத்துக்கொண்டு போகும்போது வடிவம் இன்னும் அதில் மாற்றம் அமைக்க வருகிறது. அதையும் ஸ்மால் கேபிட்டல் என்று எடுத்துக்கொள்ளுகின்ற போது இன்னொரு 52 வடிவம் வருகிறது, 104 ஆகிற்று. அடிப்படையில் இத்தாலிக்கும் இயல்புக்கும் என்று நாம் எடுத்துக்கொண்டார். ஆனால் தமிழில் அப்படி இல்லை. எழுத்து சுருக்கம் 30 என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அவற்றில் என்ன குறியீடு என்று, இந்த உயிர்மை எழுத்துக்கள் எல்லாம் கூட்டு எழுத்துக்களை ஒழிய அவை தனி எழுத்துக்கள் கிடையாது. உயிரும் மீயும் சேர்ந்தது. இங்கே ஒரு ஆன்ம நிலையிலே, ஆன்மீக நிலையிலே சொல்ல வேண்டும் என்றால் உலகம் இரண்டாக தெரிகிறது. உலக பொருள்கள்லாம் இயங்கும் நிலையில் இருக்கின்றன, சில இயங்கா நிலையிலே கிடக்கின்றன. உயிர்ப்பு உள்ளவையெல்லாம் உயிர், அவை ஒரு மெய்யிலே தங்கி இருக்கின்றது, ஒரு உடலிலே தங்கி இருக்கின்றது. உயிர் ஒரு உடம்போடு குறைந்திருக்கு இருக்கிறது. இந்த நிலையை கண்டு பொருள் நிலையை பார்த்து உயிர் என்ற நிலையிலே உயர்ந்த பிறப்பாக கருதப்படுகிற மாந்தர்கள், அவர்கள் கண்டு அவர்கள் உணர்ந்து தம்முடைய சொந்த தேவைக்காக உருவாக்கி கொண்ட மொழியிலே ஒளி கட்டமைப்பு செய்கின்ற பொழுது அந்த ஒளிகளை அவர்கள் ஒரு மெய்யியல் அடிப்படையிலேயே, ஒரு வடமொழியில் சொன்னால் தத்துவ அமைப்பிலேயே அமைத்திருக்கிறார்கள். எந்த மொழியிலேயும் உயிர் மெய் என்கின்ற இந்த ஒரு மீமிசை அல்லது ஒரு ஆன்மீக நிலையிலே அதுக்கான கலைச்சொல் இருக்கிறதா என்று பார்த்தால் எந்த மொழி எழுத்திலும் கிடையாது. இப்போ தமிழர்கள், அதனால் தான் பாவாணர் சொல்வார், இந்த மொழி ஒரு எளிமையான மொழி அன்று, இது சான்றோர்களால் உருவாக்கி வளர்க்கப்பட்டது என்பது ஒரு பக்கம் உண்மை. ஆனால் அந்த சான்றோர்கள் யார் என்று சொன்ன உண்மையிலேயே அவர்கள்லாம் தவத்தோர், தொல்காப்பியரே படிமையோன் என்று நம்முடைய பனம்பாரனார் குறிப்பிடுகின்றார். பிற்காலத்தில் வந்த பவணந்தியார் பவணந்தி முனிவர் என்று சொல்லப்படுபவர், அவர் சமணராக இருக்கலாம், எந்த மதமாக இருந்தாலும் அம்மதத்திலே அந்த ஒழுக்கத்திலே உயர்ந்து அதுக்கு சான்றாக நிற்பவர்கள், சான்றாளர்களாக நிற்பவர்கள் என்ற நிலையிலே அவர்கள், அவருடைய உயர்வு மறுக்கப்படாது, எல்லாராலும் வணக்கத்துக்குரியதாக ஏற்கப்படும். அப்படி இந்த தமிழை அதுக்கு இலக்கணம் செய்தவர்கள் என்றெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக உயர்ந்தவர்களாக, உலகத்தை நன்கு உணர்ந்தவர்களாக, தன்னை அறிந்தவர்களாக இருந்தவர்கள் யாரோ அவர்கள்தான் இதை செய்திருக்கின்றார்கள். திருவள்ளுவரும் திருக்குறளை தொடக்குகின்ற பொழுதே இந்த எழுத்து இலக்கண அறிவோடு உணர்வோடு அதனுடைய ஆன்ம தன்மையோடு தான் தொடங்குகின்றார். அகர முதல எழுத்தெல்லாம் என்று சொல்லுகின்றார். இன்னொரு உண்மை இருக்கின்றது, இந்த ஒளிகள் எல்லாம் இறை உயிர் தலை என்று நம்முடைய சிவமெய்யியல் சொல்லப்படும், பதி பசு பாசம் என்று. பதியை சார்ந்து பிறவெல்லாம் இருக்கின்றன, இறையை சார்ந்து பிறவெல்லாம் இருக்கின்றன. இந்த சார்பு நிலை என்கிறது பிறவற்றுக்கு, அந்த மூல நிலை என்பது அந்த இறை நிலை சொல்லுகின்றோம். அகரம் என்ற ஒளி பிற ஒளிகளை சார்ந்து தோன்றுகிற ஒரு ஒளி கிடையாது, அது இயல்பாகவே வாய் அங்காந்த நிலையில் காற்று தடையில்லாமல் அப்படியே வெளிவரக்கூடிய இயல்பான ஒளி. ஆனால் எல்லா ஒளியையும் வாயை முழுமையாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவிலோ நாம் ஒட்டியிருந்த நிலையிலேருந்து பிரித்து சிறிது திறந்தே ஆக வேண்டும். அப்படி அகரத்தினுடைய உறவு என்பது ஒவ்வொரு எழுத்திலேயும் அடிப்படையாக அது அமைந்திருக்கிறது. அகரத்தில் அதனுடைய அடிநிலையில், அடி மூலத்தில் நாம் தொடர்பு கொள்ளாமல், அந்த நிலையில் இல்லாமல் எந்த எழுத்தையும் நாம் ஒழிப்பது இல்லை, ஒழிக்க முடியாது. இந்த நிலையை நன்கு ஒரு ஒப்பிட்டு பார்த்து ஒப்பீடு செய்து அவர்கள் இறை என்ற நிலைக்கு அகரம் என்பதையே இறை நிலைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். இயல்பாக தொடங்குகின்ற பொழுது அது எந்த சார்பும் மற்றது என்கின்ற ஒளியியல் சார்பும், படைப்பு படைக்கப்பட்டு இயங்குகின்ற உலக இயற்கை நோக்குகின்ற பொழுது அதையெல்லாம் கட்டி ஆளுகின்ற இயக்குகின்ற மூலப்பொருளாக இருக்கின்ற பரம்பொருள் என்பது அதே தன்மையிலே ஒற்றுமை பெற்றிருப்பதை கொண்டு மொழியை இறைக்கு உவமை ஆக்கி கொடுத்த ஒரு இனம் இந்த உலகத்திலே தமிழினம்தான் என்று நாம் சொல்லுவதிலே, நினைப்பதிலே, உணர்வதிலே பெருமை கொள்ளலாம். இது வீண் பெருமை அல்ல, உள்ளபடியான நல்ல பெருமையே. ஒரு கரவு இல்லாத, கவடு இல்லாத தூய பெருமையை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு ஒளி கட்டமைப்பு செய்வதிலேயே இவ்வளவு கருத்து, அதுக்கு பெயர் இடுகின்ற பொழுது அவர்கள் மிக முதிர்ந்த நாகரிகத்தில், ஆன்மீகத்தில் மிக உச்சமாக இருந்த ஒரு நிலையில்தான் இதற்கு கட்டமைப்பு செய்து இருக்கிறார்கள் என்பதை
இந்த உயிர் மெய் என்கின்ற இரண்டு சொல் போதும் தமிழினுடைய தூய்மையை, தமிழினுடைய ஆழத்தை, அதனுடைய மெய்ப்பொருள் தன்மையை காட்டுவதற்கு. இதை எண்ணி பார்க்காதவர்கள்தான் தமிழில் அது இல்லை இது இல்லை என்று மனதில் ஏதோ ஏதோ அவர்களுக்கு பட்டதையெல்லாம் பேசி கொண்டிருப்பார்கள். அது அவர்களுடைய இயலாமை, அறியாமை. அதை நாம் பெரிதுபடுத்த தேவையில்லை. ஆனால் உணர்ந்தவர்கள் தவறு செய்துவிடக்கூடாது. எனவே இந்த கட்டமைப்பிலே தமிழ் எழுத்துக்களை நாம் பார்க்கின்ற பொழுது அவற்றினுடைய மெய்ப்பொருள் நிலையை நாம் அறிகின்றோம். அடுத்தது தொல்காப்பியர் சொல்லுகின்றார், எல்லா எழுத்துக்களும் அவற்றினுடைய புள்ளி நீக்கிய நிலையிலே அவை அகர வடிவமாக இருக்கின்றன. அவற்றோடு சிறிய இணைப்புகள் செய்யும் போது அவை மற்ற உயிர்மை எழுத்துக்களாக வருகின்றன என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதற்கு அவர் எழுத்து என்பதற்கு, எழுத்தின் வடிவம் என்பதற்கு உரு என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். அதாவது புள்ளி இல்லா எல்லாமேயும் உரு உருவாகி அகரமோடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு அறிந்திருக்க உருவு திரிந்து உயிர்த்தலும். உருவு திரிந்து என்றால் அந்த அதனுடைய வடிவம் திரிகிறது. க என்ற அகர வடிவம் மேலே ஒரு இகரக்குறியீடு போடுகின்ற பொழுது, மேல் விலங்கு என்ற அந்த குறியீட்டை போடுகின்ற பொழுது கி என்ற ஒரு ஒளியை கொடுக்கிறது. அப்போ அது உருவு, க என்ற உருவு திரிகிறது, மாறுகிறது. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். இந்த உருவு என்ற சொல் அப்படியே அரபு மொழியிலேயும் ஹூரோஃப் என்று உருவம் மாறி நிற்கிறது. உலக மக்கள் எல்லாம் ஆதியிலே முதலிலே தமிழ் மக்களாக இருந்து பிறகு பல்வேறு நாடுகளுக்கு பல்வேறு காலகட்டங்களிலே நாகரிக முதிர்ச்சியிலே இயற்கை பேரிடர்களின் போது மற்ற பல்வேறான சூழ்நிலை, போர், நோய் என்று பல காரணங்களால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு செல்லுகின்ற நிலைமை ஏற்பட்ட பொழுது பிரிந்து சென்றவர்கள் ஆங்காங்கே போகின்ற போது உடன் கொண்டு சென்ற வளமாக, அவர்கள் நினைவோடு, அவர்களின் அறிவோடு சென்ற வளமாக தமிழ் வளம் இருந்திருக்கின்றது. அது காலத்தால் நிலைமாறி உருமாறி வந்திருந்தாலும் அதன் தடயங்களை நாம் இன்னமும் அடையாளம் பார்க்கின்ற நிலை என்கிறது கிடைக்கத்தான் செய்கிறது, இருக்கத்தான் செய்கிறது. அதில் ஒன்று ஹூரோஃப் என்கின்ற இந்த சொல். இந்த பகுதியை நாம் தமிழ் எழுத்து ஒலி கட்டமைப்பு பார்த்தோம். அடுத்ததாக அவற்றின் வடிவ நிலை குறித்து பார்த்தோம். தொடர்ந்து நாம் உயிர்மை எழுத்துக்களினுடைய ஒலி, அவை பிற எழுத்துக்களோடு சேருகின்ற பொழுது என்ன வகையான மாற்றங்கள் அல்லது தாக்கங்கள் பெறுகின்றன அல்லது தருகின்றன என்பதை பற்றி தொடர்ந்து காண்போம்.